ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்மளோட பார்ட் டூ பிளேட்ஸ் கிச்சன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டன்ட் இட்லி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் மாவு வச்சு நீங்கள் பண்ணுற இட்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக பண்ணுற இட்லி மாதிரியே ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு அரிசி உளுந்து எந்த அளவில் சேர்க்கணும், எந்த பக்குவத்தில் மாவு அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். குட்டி குழந்தை வச்சுருக்கவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, பேச்சுலர்ஸ், வயசானவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாவை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா 6 மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரு 2 கிலோ அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன், இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த 2 கிலோ அரிசிக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, ஸோ 2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியையும் உளுந்தையும் தனித்தனியாக கழுவி எடுத்துக்கோங்க. அரிசியை வந்து ஒரு 5-6 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரிசியை கழுவிட்டு அதை ஊற வைக்கிறதுக்காக ஊற்றுற தண்ணி, இந்த கடைசி தண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா தெளிவாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அதே மாதிரி உளுந்தையும் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்தையும் அரிசியும் வந்து ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற விட்டுருங்க. 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிருங்க. வடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு நல்லா வெயிலில் காய விட்டுருங்க. வெயிலில் வந்து 1 நாள் ஃபுல்லாக வந்து காய விட்டுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டேன். அரிசியை என்ன பக்கத்தில் அரைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பட்டு மாதிரி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறக்குறப்பாக அரைக்கணும். ரவையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி அரைச்சி வாங்கிக்கோங்க. அடுத்ததான் உளுந்து. உளுந்து வந்து நான் வந்து 400 கிராம் தான் போட்டதுனால வீட்லேயே அரைச்சிக்கிட்டேன். உளுந்தை வந்து நல்லா பட்டு மாதிரி சாஃப்டாக அரைக்கணும். பாருங்கள், அரைச்சி நல்லா வந்து அதை வந்து சலித்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அரிசி உளுந்து ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் மாவு அரைக்கிறீங்க அப்படின்னா வந்து உளுந்தையும் நீங்கள் மிஷின்லேயே கொடுத்து திரித்து வாங்கிடலாம். ஏன்னா நம்ம 5 கிலோ அரிசிலாம் போட்டோன்னா 1 கிலோ உளுந்து எடுப்போம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து மிஷினில் கொடுத்து திரித்து வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். கம்மியாக பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டிலையே அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளோட இன்ஸ்டன்ட் இட்லி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 மாதத்துக்கு வந்து இது அப்படியே இருக்கும், எதுவும் ஆகாது. இப்போ இதை வச்சு நம்ம வந்து இட்லி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 1 கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன், மத்தியானம் வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது இல்லைன்னா அவல் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை அரைச்சி சேர்த்துக்கோங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்திங்கன்னா போதும். நான் வந்து இன்றைக்கி வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அது கூட வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதிலிருந்து மெஷர்மெண்ட் கப்புக்கு 4 கப் அளவுக்கு நான் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற இந்த அளவு பார்த்திங்கன்னா 4 பேர் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற மாதிரி அளவில் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை வந்து நம்ம இட்லி மாவு நார்மலாக எப்படி கைட்டு வந்து மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு புளிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அடித்து கலந்துக்கோங்க. பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கேற்ற அளவில் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம 1/8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் நைட்டு ஃபுல்லாக மாவு வந்து புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு முன்னால் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக 1 தடவை மட்டும் கலந்துட்டு இதை வந்து இட்லி தட்டில் ஊற்றிட்டு நாம் வந்து வேக வச்சிடலாம். இப்போ நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இந்த மாவில் தோசை ஊற்ற முடியுமா அப்படின்னு.
கண்டிப்பாக முடியாது. இது வந்து இட்லி மட்டும்தான் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் தோசை மிக்ஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போது இட்லி ஊற்றியாச்சு. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 7-8 நிமிஷத்துக்கு நல்லா இதை வந்து வேக விட்டுக்கலாம். இப்போ இட்லி வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். ஒரு கத்தி இல்லைனா டூத்பிக்கை வச்சு குத்தி பாருங்கள், நல்லா வந்து அதில் ஒட்டாமல் க்ளீனாக வரணும். இப்போ இது வந்து ரெடியாயிருச்சு, இதை வந்து நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சேனலில் நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி குஷ்பு இட்லி எப்படி பண்ணுறது, அப்புறமா பார்த்திங்கன்னா வரகரிசி இட்லி, கேழ்வரகு இட்லி, இதுக்கான ரெசிபியெல்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க்கெல்லாம் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாக நம்மளோட இட்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம நார்மலாக பண்ணுற இட்லி மாதிரியே நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வந்து இந்த இட்லியை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அது வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி, எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.